ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அனிமல் சயின்டிஸ்ட். நீங்கள் கேட்குறது பார்க்குறது அனிமல் சயின்டிஸ்ட். வீடியோக்களை பார்த்து முன்னாடி மறக்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காட்டுக்கே ராஜான்னு சொல்லப்படுற சிங்கத்துக்கும் புத்தியும் பலமும் ஒன்றா இருக்கிற கரடிக்கும் சண்டை வச்சு பார்க்க போகிறோம். அதாவது வெர்சஸ் வீடியோ பார்ட் டூ. வாங்க வீடியோக்குள்ள பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே லயன் வெர்சஸ் பியர் வீடியோ வந்து போட்டிருப்பேன். பட் அதில் வந்து ஆப்பிரிக்கன் லயனுக்கும் கிறிஸ்லி பியருக்கும் வச்சுருப்பேன். பட் இந்த வாட்டி வந்து ஆப்பிரிக்கன் லயனுக்கும் போலா பியருக்கும் வைக்கிறேன். அதுவும் காரணம் என்னென்னா, ஒரு கமெண்ட் பண்ணவர் தான் கேட்டிருந்தார் ஆப்பிரிக்கன் லயனுக்கும் போலா பியருக்கும் சண்டை வச்ச மாதிரி வீடியோ. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நானே சொல்லியிருக்கேன் இந்த டைப்ஸ் வந்து எதுலேருந்து எடுக்கிறேன்னு. லயன்லேருந்து ஆப்பிரிக்கன் லயன் எடுத்துக்கிறேன், பியருக்கு போலார் பியர் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஹபிடேட் பற்றி பார்க்கலாம், எந்த ஹபிடேட்டில் நடக்குதுன்னு. அதுபடி பார்த்தோம்னா, நிலத்திலே கிராஸ்லேண்ட்ஸ் அதாவது சிங்க வாழும் பார்த்திங்களா, அந்த இடம் பறந்து சறந்து வெளியே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்ததான் அடர்ந்த காடு ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறமா தண்ணியில், தண்ணியில் டீப்பாக கொஞ்சம் கடல் மாதிரி. அதுக்கப்புறமா நாட் டீப், அதாவது கொஞ்சம் ஒரு முன்னாலே முழுங்காத அளவுக்கு அந்த அளவுக்கு. ஓகே, நம்ம இதற்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்து யார் வின்னர்னு கன்க்ளூஷனில் பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து சைஸ் பார்க்கலாம். சைஸ் பார்த்தோன்னா ஹெட் டு டெய்ல் சைஸ் வந்து நான் சொல்கிறேன். பியருக்கு வந்து 1.4 மீட்டர்லேருந்து 2.8 மீட்டர் வரைக்கும் இருக்குது. லயனுக்கு 1.4 மீட்டர்லேருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ வந்து சைஸ்ன்னு பார்க்கும்போது பியர் கொஞ்சோண்டு லீடிங்கில் இருக்குது. அது கூட ஸ்டார்டிங் ஒரே மாதிரி இருக்குது, எண்டிங் தான் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் பியர் அதிகமாக இருக்குது. வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா லயனுக்கு 180 கேஜி இருந்து 130 கேஜி வரைக்கும் இருக்குது. 130 கேஜிலேருந்து 190 கேஜி வரைக்கும். இது பியருக்கு வந்து ரொம்ப அதிகம், 450 கேஜி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பியர் தான் லீடிங்கில் இருக்குது. அடுத்ததாக ஸ்பீடு பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பியர் 40 கிலோமீட்டர் பெற ஆர் வேகம் தான் போதும். பட் லயன் டபுள் மடங்காக 80 கிலோமீட்டர் பெற ஆர் வேகம் போதும். ஸோ இதில் வந்து டபுள் மடங்காக வந்து லயன் தான் லீடிங்கில் இருக்குது. அடுத்ததான் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தோம்னா, லயனோட பைட் ஃபோர்ஸ் வந்து 650 பிஎஸ்ஐ. இந்த கடியை வச்சுக்கிட்டு அது ஒரு வேளை பியரோட கழுத்தை கொஞ்சம் நேரத்தி கடிச்சு பிடிச்சா பியருக்கு ரொம்ப கஷ்டம் தான். பட் மீதி இடத்துல இந்த பைட் ஃபோர்ஸ் வச்சுன்னு அது கடித்தா பியர் தாக்கு பிடிக்க வாய்ப்புகள் அதிகம். அதோட பாப்பவர் தான் அடுத்தது 180 கேஜி இல்லாட்டி 400 பவுண்ட்ஸ். இதை பியர் தாங்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கும் ஏகப்பட்ட நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனால் பைட் ஃபோர்ஸ் 650 பவுண்ட்ஸு, அதே ஏதாவது தாங்க முடியும்னு சொல்லும்போது 400 பவுண்ட்ஸ் அதாவது தாங்க முடியாதா? ஸோ அதை தாங்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை தாங்க முடியும். பட் அது கூட கொஞ்சம் வீக்கான பார்ட்ஸில் அடித்தா தாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் பியரோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோன்னா பைட் ஃபோர்ஸ் தான் 975 பிஎஸ்ஐ கடிக்குது, ரொம்ப அதிகம். இது சின்ன சிங்கத்தோட எந்த பார்ட்டில் கடித்தாலுமே ரொம்பவே டேஞ்சர் தான் சிங்கத்துக்கு. மெயினாக அந்த கழுத்தில், பட் கழுத்தில் பிடரி முடி இருக்கிறதால கடிக்கிறது கஷ்டம். அதே நேரத்தில் இந்த வெயித்து அந்த ஏரியாவிலலாம், அதை தாண்டி கொஞ்சம் மீதி ஏரியெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ கூட தாங்குறது ரொம்ப கஷ்டம். இந்த 1000 பிஎஸ்ஐ கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்டாக்கிங் ஸ்டைல் பற்றி பார்த்தோம்னா, பியருக்கு வந்து சிங்கம் மாதிரியே கழுத்தில் போய் கடிக்கிறது இல்லை பேக்கில் வந்து கடிக்கிறது தான். இதுவே லயனுக்கு பார்த்தோன்னா அதுவும் கழுத்து தான் கடிக்கும் அவ்வளவோ. இப்போ சில நேரத்தில் அந்த காளமாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா அதுங்களுக்கு வந்து இந்த கொம்பு இருக்கிறதால டேஞ்சர்னு சொல்லிட்டு பின்னாடி கடிக்கும். பட் அதெல்லாம் வந்து இந்த கேப் பஃப்லோஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஸ்டைல் வச்சுக்கின்னு சிங்கத்தால் தாங்க முடியுமா பியர் இந்த மாதிரி கடிச்சிச்சுன்னா, இந்த பைட் ஃபோர்ஸும் இந்த மாதிரி கடிச்சிச்சுன்னா தாங்குறது ரொம்ப 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 கஷ்டம் இந்த போலார் பியர் கடிச்சிச்சுன்னா. அதே நேரத்தில் இதுவே சிங்கம் பைட் பண்ணுறது அதால் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கஷ்டம்தான் தாங்கிறது. ஏன்னா கழுத்துங்கிறது மூச்சு போகிறது நின்றுச்சுன்னா அவ்வளோதான். நான் இது ஒன்றும் வேறு வேறு அனிமல் கிடையாது, ரெண்டுமே மேமல்ஸ். மேமல்ஸுக்கெலாம் அவ்வளோவோ அந்த மூக்கு வழியாக இல்லை லங்ஸ் வழியாக தான் அவ்வளோவோ பிரீத் பண்ணும். ஸோ ரொம்பவே கஷ்டம் ரெண்டுத்துக்குமே கழுத்தில் கடிக்கிறதுன்னு வரும்போது. லயனுக்கு பேக்கில் ஒரு வேளை கரடி கடிச்சிச்சு அப்படின்னா அப்போ தாங்குமா அப்படின்னு கேட்டோன்னா அப்போ கூட கொஞ்சம் கஷ்டம்தான். பட் தாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தாங்கும் பட் என்ன அந்த ஒரு வீக் ஆகிடும், அதாவது டக்குன்னு இதோட வேகமே வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வேகமாக ஓட முடியாது. வேறு இதோட அட்வான்டேஜாக எடுத்துன்னு அது கழுத்தை கடிக்கிறதுக்குலாம் எங்கள்கிட்ட வாய்ப்புகள் இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ இந்த மாதிரி நேரத்தை அதாவது பாப்பவர் யூஸ் பண்ணவே முடியாது, பைட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது கூட கஷ்டம்தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய வீக்னஸ் ஆகிடும், கிட்டத்தட்ட அது அழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இதை தாண்டி ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது என்னென்னா அதோடய முடி தான், பிடர் முடி தான். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அது பிடர் முடி தான். இப்போ கரடி வந்து கடிக்கிறதுனால் அதுக்கு தெரியாது எங்கடா இருக்குது கழுத்து அப்படிங்கிற மாதிரி தேடும். ஸோ அந்த கேப்பில் வந்து சிங்கம் தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடய ஸ்பீடை வச்சு, இல்லை அந்த நேரத்தில் ஏதாவது எதிர்த்தாக்குதல் பண்ணலாம். ஸோ அது வந்து சிங்கத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வீக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பியர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கரடியோட ஸ்ட்ரென்த் தான் இப்போதைக்கு பெரிய வீக்னஸ் நம்ம சிங்கத்துக்கு. ஏன்னா அந்த பைட் ஃபோர்ஸ் அது வந்து ரொம்பவே வீக்னஸாக இருக்கும் அதுக்கு, அது ரொம்ப வீக்னஸ். ஏன்னா அந்த பைட் ஃபோர்ஸ் வச்சு கடித்தால் ரொம்ப டேஞ்சர், அது பேக்கானா இருக்கட்டும் இல்லை நெக்கானா இருக்கட்டும். அதை தாண்டி பியருக்கு ஸ்ட்ரென்த்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சிங்கத்தோட மைனஸ் பாயிண்ட்டான ஸ்ட்ரென்த்து தான். ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்து நிறைய இருக்குது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது ஹேர் ஆஃப் த லயன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட முடி தான், சிங்கத்தோட முடி தான். அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தாலும் கடிக்கிறது கஷ்டமாக இருக்கிறதால அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, கன்க்ளூஷன் ஆர் வின்னர் பார்க்கலாம். இப்போ வின்னரில் கன்க்ளூஷன் பார்த்தோன்னா, முதல்ல ஒவ்வொரு ஹேபிடேட்டுக்கும் எங்கே நடக்குதுன்ற யார் ஜெயிக்கிறான்றது பார்க்கலாம். இப்போ லேண்டில் இருக்கிற கிராஸ் லேண்ட்ஸில் நடக்குது அப்படின்னா பெருசாக ஒன்று வித்தியாசம்லாம் இருக்காது. கரடி அதாவது சிங்கம் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கரடி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் கரடி ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்புகள் இருக்குது, காரணம் அது ஸ்ட்ரென்த்து தான். பட் சிங்கம் அதோட வேகம், இப்போ வந்து கரடி கடிக்கிறதுனா கூட சிங்கம் வரைக்கும் சும்மா இருக்காது. ஸோ ஓடி அது தப்பிச்சு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ கிராஸ் லேண்ட்ஸில் சொல்லணுன்னா என்ன கேட்டால் 50% தான் ரெண்டுத்துக்குமே. ஓகே, இப்போ ஃபாரஸ்ட்டில் பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அடர்ந்த காடு சிங்கத்துக்கு வீக்னஸாக இருக்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. காரணம் அது ஒன்றும் அங்கே வாழ்கிறதில்ல. கிராஸ் லேண்ட்ஸ்னால் எது என்ன இருக்கும் அது எல்லாமே அக்கிலு அக்கு வேற ஆணி வேற அதுக்கு எல்லாமே தெரியும். பட் அப்படி கிடையாது அடர்ந்த காடுங்கிறது, அது ரெண்டுத்துக்குமே வீக்னஸ். காரணம் போலாபியஸும் அந்த போலார் ரீஜியன்ஸில் தான் வாழும், பேர்லேயே இருக்குது போலார்னு. ஸோ இந்த மாதிரி வரும்போது பியர்ஸ் வந்து பியர்ஸு கொஞ்சம் வீக்னஸ் வீக்னஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வெள்ளை கலரில் இருக்கிறதால பளிச்சுன்னு தெரியும் அதுக்கு. இப்போது கரடிங்கையே போய் மறைஞ்சிருந்து தாக்கலாம் அப்படின்னு நினச்சிச்சுன்னா கூட அது நல்லா பளிச்சுன்னு தெரியும் இங்கே தான் இருக்குன்னு. ஏன்னா வெள்ளை கலரில் அங்கே எந்த ஒரு செடி பிளான்ட்லாம் இருக்காது. பட் சிங்கம் அப்படி கிடையாது, கொஞ்சம் லைட்டாக மண் கலரில் இருக்கிறதால அது கேமோஃப்ளேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் கூட ஆகணும்னு ஆகாது, அது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது தப்பிச்சு வேணால் அதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா சிங்கத்துக்கே கொஞ்சம் சான்ஸ் அதிகம், அது கூட ரொம்பலாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த கரடியோட பைட் ஃபோர்ஸ் அது தான். இது மட்டும் வேற ஒரு பியர்னால் மரத்து மேலே ஏறி இருக்கும், பட் இது போலார் பியருங்கிறதால ஏறாது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு 55% இருக்குதுன்னு சொல்லலாம் சிங்கத்துக்கு. அப்போ கூட அந்த போலார் பியரோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் வந்து அது இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி 45% வந்து தள்ளி போடுது. என்னை கேட்டால் அது ரொம்பவே ஒரு பெரிய பேட்டிலாக தான் போகும், ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய சண்டையாக இருக்கும். இதில் பார்த்ததுக்கு இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. தண்ணி அதாவது டீப்பாக ரொம்ப ஆழ் கடல், கடல் மாதிரி இருக்குது. அப்போ சொல்லவே வேணாம் டீப்பான கடல்னால் போலார் பியர் தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் சிங்கம் டீப்பாக தண்ணியிலே அது வீக்காக இருக்கும். ஏன்னா அது பெருசாக ஆப்ரிக்காவில் தண்ணியே பெருசாக இருக்காது, இருந்தால் தானே அது போய் அங்கெல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணுறதுக்கு. குடிக்க மட்டும் வரும், அதை தாண்டி அங்கே இருக்கிற மிருகங்களை வேட்டையாடும், அவ்வளோதான் அது வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து சொல்லவே வேணாம் போலார் பியர் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது சீல்ஸை பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் அது நிறையவே வந்து அங்கே தான் சுற்றும், தண்ணியில் ஆழ்கடலில் தான் நிறையவே சுற்றும்.
ஸோ வந்து இதில் கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, அதாவது டீப்பான தண்ணியில் பார்த்தோம்னா 50% 50%லாம் வராது. பியருக்கு வந்து ஒரு 70%, சிங்கத்துக்கு 30% தான். ஏன்னா அது வீக்காக இருக்கிறது தான் காரணம். ஒருவேளை டீப்பாக இல்லாத தண்ணி, அதாவது ஆழம் இல்லை, ஆழம் கம்மியாக இருக்கிற தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பவும் வந்து பியருக்கு தான் நிறையவே சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக 60% பியருக்கும் சிங்கத்துக்கு 40% தான் இருக்கும். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, தண்ணின்னு வந்துட்டால் அதில் பியர்ஸ் தான் ஜெயிக்குது, போலார் பியர்ஸ். அதே நேரத்தில் நிலவுன்னு வந்துட்டால் 50% கிராஸ்லேண்ட்ஸில், அதே நேரத்தில் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கம் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த அளவுக்கு பர்சன்டேஜில் சொல்லணும்னா 55% சிங்கத்துக்கு, அதே நேரத்தில் போலார் பியருக்கு 45%. நான் சொல்கிறேன், தண்ணி தவிர மீது எங்கே நடந்தாலும் சரி ரொம்ப டஃப் பேட்டிலாக போகும். தண்ணியில் கூட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் சிங்கத்துக்கு ஏகப்பட்ட வீக்காக இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் சண்டை ஒழுங்காகவே நடக்காதுன்னு சொல்லலாம். ஓகே, ஓவராலாக கன்க்ளூஷனோட வின்னர் பார்த்தோன்னா போலார் பியர்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லை க்வரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாபாய், டாட்டா, சி யூ.